ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வங்கஜய். இது தான் அங்கே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிங்டம் சீசன் 3 சீரீஸோட 6வது எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்க எபிசோட்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம எட்வர்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆல்ஃபர்ட் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அங்கே உத்திரட்டோட ஆளுங்க எல்லாமே செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எட்வர்டோ கடுப்பில் போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். கடைசியாக ஒரு வழியாக ஆல்ஃபர்ட்டும் கமாண்ட் கொடுக்குறான். இப்போ எல்லாருமே உத்திரட்டோட சப்பாட்டுக்கு போகிறாங்க. ஹியூஸ்டனோட ஆர்மியை தரமட்டாக்கிடுறாங்க. அதே சமயம் அங்கே ஆல்ஃபர்ட் வரதையும் ஹியூஸ்டன் பார்க்குறான். இப்போ அவங்க தோத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஸ்கேட் திரும்ப உத்திரட் பக்கம் போகலான்னு முடிவெடுக்கிறான். ஆனால் அவள் போகிறத பார்த்த ஹியூஸ்டன் அவளை அடித்து தன்னோட குதிரையில் போட்டு தூக்கிட்டு ஓடுறான். இப்போ சண்டையை முடியுது. சண்டையில் ஆஸ்பத்திரிக்கு ஒரு பெரிய காயம் பட்டுடும். இப்போ உத்திரட்டும் வந்து பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏத்தல் ஃப்ளோட்டோட எஸ்டேட்டுக்கு போய் இவனை குணப்படுத்தலாம்னு சொல்கிறான். இப்போ சிட்ரிக்கும் திரும்பவும் ஸ்கேடு போயிட்டா அப்படின்னா இப்போவும் உங்களோட அந்த சாபம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் ஆஸ்பத்திரிக்கும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ பியான்ஃபீல்ட் கோட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் கையில் இருக்குது. ஆல்ஃபர்ட் இப்போ உத்திரட்டை பார்க்கணும்னு கூப்பிட்றான். உத்திரட்ட ஸ்கேடு தன்னோட மரணத்தை பற்றி சொன்னதையும் சொல்கிறான். அதே சமயம் எட்வர்ட் உனக்கு செஞ்ச உதவியை மறந்துடாதேன்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போரில் மிஞ்சின கொஞ்ச நஞ்ச பேரெல்லாம் கொண்டு ஹேஸ்டன் திரும்பவும் பிளட் ஹேர் குனட் பக்கம் வரான். அது மட்டும் இல்லாமல் கூட ஸ்கேடு வரதையும் பிளட் ஹேர் பார்க்குறான். குனட்டும் விஷயத்தை கேட்குறான். அவனும் ஆல்ஃபர்ட் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிறதையும் கூடவே அவன் கூட உத்திரட்டும் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பிளட் ஹேர் கிட்ட ஹேஸ்டன் இனிமேல் ஸ்கேடு என்னோட வேணும்னு சொல்கிறான். இப்போ ஏத்தலல் வரான். ஏத்தலல் வந்து உத்திரட்டு அவங்க பக்கம் இருக்கானா போர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உத்திரட்டு அவங்க பக்கம் இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் குனட்டோ இல்லை ஒன்றுமே முடியலை, நம்ம தொடர்ந்து போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உத்திரட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்தையும் ஹியூஸ்டனோட ஆளுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஏத்தல் ஃபுல்ட்டோட எஸ்டேட்டுக்கு வரான். இங்கே வந்து ஆஸ்பத்துக்கு மருந்து பார்க்குறான். கூடவே ஹியூஸ்டனோட ஆளுங்களெல்லாம் சிறையில் அடைக்கிறான். ஏத்தல் ஃப்ளட் உத்திரட் கிட்ட வரா. வந்து இது எல்லாருமே என்னால தான் நீ ராக்னாரை விட்டு வந்தேன்னு சொல்றா. ஆனால் உத்திரட்டோ இல்லை எல்லாமே என்னோட விதி தான். ஏத்தல் ஃப்ளட்டும் நீ இங்கேயே தங்கிக்கோ, இங்கே நீ தங்குறதுக்கு நான் ஒரு இடமும் தரேன் அப்படின்னு சொல்றா. ஆனால் உத்திரட்டோ நான் இங்கே இருக்க போறது கிடையாது, நான் கூடிய சீக்கிரமே திரும்பவும் நார்த்த நோக்கி போக போறேன்னு சொல்றான். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் உத்திரட் கிட்ட கோவப்படுறான். எதுக்காகனா ஸ்கேடோட சாபத்தினால தான். அதாவது ஸ்கேடோட சாபம் ஒன்னை மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்க எங்களையும் பாதிக்குது, அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கோவப்படுறான். உத்திரட்டும் இப்போ அவங்ககிட்ட போடாமயிறன்னு சொல்லிக்கிட்டு அவன் திரும்பவும் நார்த்த நோக்கி கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி சிட்ரிக்கிட்ட நான் திரும்பவும் நார்த்தில் இங்கே வரும்போது நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ டென்ஸ் பக்கம் வந்தனா குனட்டி போய் ஏத்தல் ஃபட்டை கூப்பிட்டு நீ திரும்ப வெஞ்சஸ்டருக்கு போய் உன்னோட ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் குனட்டும் ஏத்தல் ஓடு தான் ராக்னார கொன்னா அப்படிங்கிற விஷயத்த பிளட் கேர் கிட்ட சொல்கிறான். அதே சமயம் சிட்ரிக்கை பார்த்தீங்கன்னா உத்திரட் பிடிச்சி வச்சிருந்த அந்த ஹியூஸ்டனோட ஆளுங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஹியூஸ்டனோட கேம்புக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்புறான். இப்போ உத்திரட் பார்த்தீங்கன்னா ராக்னாரை புதைச்ச இடத்துக்கு வரான். அங்கே பிரிடாவும் வரான். பிரிடாவும் ராக்னார் தன்னோட கனவில் வந்ததாகவும் அவன் நீஃபில் கேம்ல இருந்து பல்காலாவுக்கு போக ஹெல்ப் பண்ண கேட்டதாகவும் சொல்கிறார். உத்திரன் இப்போ தன்னோட கழுத்தில் இருந்த தார் கேமரா எடுத்து ராக்னாரை புதைச்ச இடத்துல புதைச்சி வைக்கிறான். டேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடின வளங்குறவங்க, ஸோ அதனால தான் இவன் தாரோட கேமரா வச்சிருக்கான். இப்போ வெஞ்சஸ்டரில் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஆல்ஃபர்டை பார்க்கறதுக்காக வரா. ஆல்ஃபர்டும் தன்னோட கனவு அதாவது ஒரே இங்கிலாண்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ உத்திரட் பக்கம் வந்தோம்னா காலையில் அவன் இப்போ லெகசஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். எதுக்காகனா இந்த ஊரில் தான் ஸ்டோரி இன்னுமே உயிரோட இருந்துகிட்டு இருக்கான். அவனால தான் ராக்னாரை வல்கலாவுக்கு அனுப்பி நமக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ போயிட்டு இருக்க வழியில் திடீர்னு குனட்டோட ஆளுங்க உத்திரட தாக்க பார்க்குறாங்க. ஆனால் பிரிடாவோ நான் இன்னும் கொஞ்ச நாள் குனட் பக்கம் வந்துடுவேன் அதனால் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறான். இல்லை பிரிடா கிட்ட நீ உன்னோட ஆளுங்களை குனட்டுக்கு கொடுக்க போறியானு கேட்குறான். அதாவது நம்ம உத்திரட் கேட்குறான். அவளும் ஆமாம் அப்படி தான், அப்போ தான் என்னாலையும் பிழைக்க முடியும், ஒரு பொண்ணை கண்டிப்பாக டேன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான். பக்கம் வந்தோம்னா ஆல்ஃபர்ட் பியாக்கா கிட்ட உத்திரட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எட்வர்டுக்கு கண்டிப்பாக உத்திரட் தேவைன்னு சொல்கிறான். ஆனாலும் நான் இப்போ அவனை வெளியேற்றிட்டதுனால நான் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் திரும்பவும் அவனை கூப்பிட்டு வரணும்னு சொல்கிறான். இப்போ பிரிடாவும் உத்திரட் கிட்ட ராக்னார் எதை விட்டுட்டு போனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் தான் எதனால் ஆல்ஃபர்ட் பக்கம் போனேன்னு சொல்கிறான். அதாவது நான் அவனுக்கு வேலை செய்ய ஒத்துக்காட்டி உன்னையும் ராக்னாரையும் சிறையில் தான் அடைச்சிருப்பான் அப்படின்னு ஆல்ஃபர்ட் என்கிட்ட சொன்னான். அதனால தான் நான் ஆல்ஃபர்ட் பக்கம் இருந்தேன்னு சொல்கிறான். இந்த விஷயம் ராக்னாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறான். அடுத்த நாள் இப்போ ஒரு வழியாக ஸ்டோரியையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட சக்திகளை யூஸ் பண்ணி பணத்துக்காக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். சில இப்போ உத்திரட்டும் பிரிடாவும் அவனை சந்திக்கிறாங்க. அவங்ககிட்ட விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவனும் எனக்கு ராக்னாரை பிடிக்கும், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு பணம் தரணும்னு கேட்குறான். உத்திரட்டும் இதுக்கு ஒத்துக்கிறான். ஆனால் நம்ம பிரிடாவுக்கு ஸ்டோரியை பிடிக்கவே செய்யாது. ஏன்னா ஸ்டோரி தான் பிரிடாவுக்கு சாபம் கொடுத்தவன், அதாவது குழந்தை பிறக்க முடியாத மாதிரி பண்ணவன். இப்போ உத்திரட்டையும் பிரிடாவையும் உட்கார வச்சுட்டு மெதுவாக தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் பிரிடா அவனை பிடிச்சிடுறான். ஸ்டோரி இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன நம்ம பண்ணி கடைசியில் ராக்னாரை வல்கலாவுக்கு அனுப்புறதுக்கான வழி என்னதுன்னு சொல்கிறான். அதாவது அவனோட பிளட்டை ராக்னாரை கொன்ன மேலே வச்சு கொன்னாதான் ராக்னார் வல்கலாவுக்கு அனுப்ப முடியும்னு சொல்கிறான். உத்திரட்டும் இப்போ ராக்னாரோட பிளட்டாக நம்ம தயிராக தான் இருக்கான்னு சொல்கிறான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டோரி இப்போ பணம் கேட்குறான். ஆனால் பிரிடாவோ அவனோட கழுத்தை நெரிச்சு கொன்னுறா.
உத்தரட்டும் இப்போ எதுக்காக இவனை இப்படி கொன்னேன்னு கேட்குறான். அவளும் இவன் தான் என்னோட சாபத்துக்கு காரணமானவன், அதாவது என்னால் குழந்தை பத்துக்க முடியாமல் இருந்ததுக்கு இவன் தான் காரணம், இப்போ என்னோட சாபம் தீந்துடுச்சுன்னு சொல்கிறான். ஸோ இதே மாதிரி தான் நீயும் ஸ்கேட கொல்லணும்னு சொல்கிறான். அதாவது உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறாத மாதிரி அவங்களை கொன்னாதான் உன்னோட சாபம் தீரணும்னு சொல்கிறான். இப்போ உத்தரட்டும் நான் போய் ஸ்கேட கொன்னுட்டு அதுக்கப்புறமா தைராக்கிட்டேருந்து பிளட்டும் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறான். விடாவும் நான் போய் ராக்னாரை கொன்னவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருந்து இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே.